ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின ஓடிஜியோட அன்பாக்சிங்கும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஓடிஜி பற்றி எதுவும் தெரியாது இல்லை, இதுதான் ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா ஒரு சூப்பர் யம்மியான ப்ரௌனி ரெசிபியும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஓடிஜி வீட்டுக்கு வந்ததும் அப்பப்பா எனக்கும் பசங்களுக்கும் அவ்வளோ ஒரு ஓவர் எக்ஸைட்டடாக இருந்தோம். அதை ஓப்பன் பண்ணி உடனே கேக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தாங்கலை. ஸோ பசங்க ரெண்டு பேரும் எவ்வளோ குஷியாக இருக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஓடிஜி பற்றி பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் தெரியும், பட் ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அதை பற்றின ஒரு முழு புரிதல் இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய ஷோரூம் போய் பார்த்தோம். அங்கே ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிது. அவங்க ஒரு சில மாடலை நம்மளுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ அதையும் ஆன்லைன்லையும் கம்பேர் பண்ணிட்டு தான் நாங்கள் வாங்கினோம். நிறைய ரிவ்யூஸில் வந்துட்டு அகோரா பிராண்டு வந்து நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி குரோமாக்கும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ இருந்தது. ரெண்டில் எதுன்னு பார்க்கும்போது அகோராவே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணி அமேசானில் ஆர்டர் போட்டாச்சு. ஸோ 8:30 மேலே தான் டெலிவரியே பண்ணாங்க. அதனால் கேக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பொட்டேட்டோவை ஸ்லைஸ் பண்ணி உப்பு மிளகு போட்டு உள்ளே வச்சுருக்கேன். சத்தம் கேக்குது, வெடிக்குது, உப்பு வெடிக்குதுங்க. ஓடிஜி ஆன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம்தான். அதுலேயும் அதில் சின்ன சின்ன சத்தம் ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னா இன்னுமே பயமாக இருந்தது. அதில் நம்ம சால்ட்டெல்லாம் போட்டிருந்தோம்ல, அது பேக் ஆகும்போது டப் டப்புன்னு சொல்லிட்டு ஏதோ வெடிக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு. அதெல்லாம் கேட்டு பயந்துட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால தான் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். பசங்களையும் பக்கமே போக விடல, ஒரு வேளை ஹேண்டில்லருந்து ஹீட் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து நல்லா இருந்தது, பட் அது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு அது சரியாக பண்ண தெரியல. இன்னொரு தடவை ட்ரை பண்ணிட்டு அந்த ரெசிபி பார்க்கலாம். கேக்கு பண்ணும்போதே நிறைய தடவை நிறைய சொதப்பலாச்சு. ஏன்னா அந்த டைமரெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி பழகிறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு எனக்கு. இப்போ ஒரு கேக்கு பண்ணுறோம் அப்படின்னா அது பேக் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு இன்னொரு 5 நிமிஷம் வச்சுரும் அப்படின்னா அது தீஞ்சு போயிடுது. ஸோ அந்த மாதிரி அது பழகிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம்தான் ப்ரெட்டெல்லாம் அதுலேயே நான் டோஸ்ட் பண்ணி பழகினேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே எல்லாருக்குமே நல்லா வந்துராது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் காட்டினேன். ஸோ எல்லோரும் 1 தடவை 2 தடவை ட்ரை பண்ணி நல்லா வரல அப்படின்னா அதை அப்படியே விட்டுடுறாங்கல்ல, அது அப்படி கிடையாது. அது நம்ம பழக்கம் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாமே பழக வந்துடும். இப்போ ஓடிஜி எனக்கு நல்லாவே பழக்கமாயிடுச்சு. முதல்லலாம் பேக் பண்ணுற வரைக்கும் அதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போல்லாம் அதை வச்சுட்டு நான் பாட்டுக்கு மற்ற வேலை செய்ய வந்துடுறது. ஸோ அந்தளவுக்கு நல்லா பழகிடுச்சு. ஈவினிங் டைம் ஆச்சு, பசங்க ஸ்கூல் விட்டு வர்ற நேரம். ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரெட்டில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு ஒரு பவுலில் எக்கு, ஆனியன், கேப்சிகம், உப்பு, மிளகாய் பொடி இதெல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிவிட்டு ப்ரெட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீஸை துருவி அது மேலேயே போட்டுட்டேன். 2 பிரெட்டு வந்து பீஸா மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். 2 பிரெட்டு வந்துட்டு சும்மா பிளெயினாக டோஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பிளெயின் ப்ரெட்டு வந்துட்டு சீக்கிரமாகவே டோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக பட்டர் வாசனையோட சூப்பராக இருந்துச்சு. அதுவே சீஸ் ப்ரெட்டு வந்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து வைக்கணும் போல் இருந்தது. இப்போ வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் ப்ரௌனி. இவ்வளவு ஈஸியா அப்படிங்கறது எனக்கு செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ப்ரௌனி வந்துட்டு இதுவரைக்கும் நான் சாப்பிட்டது இல்ல. சத்ரீஸ் தான் மாலுக்கு போகல சாப்பிட்டிருக்கேன். அப்ப வந்து ஒரே ஒரு தடவை சாப்பிட்டிருக்கேன், பட் எனக்கு அது சரியா தெரியல, ஞாபகம் இல்ல. மேபி எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கறதுனால சாப்பிடாம இருந்தனோ என்னவோ தெரியல. பட் வீட்டில் செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே எனக்கு நல்லா டெம்டிங் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ முடிஞ்சதும் நான் போய் ப்ரௌனி செய்யத்தான் போகிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கிளியரான பவுலில் வந்து 2 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். அது கூட 1/4 கப் ப்ரௌன் சுகர், 1/4 கப் ஒயிட் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். முட்டையில் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும், அதுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹேண்ட் பீட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். எக்கோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், ஏன்னா சர்க்கரை கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான மாவு வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ மெஷர் பண்ணி வச்சுருந்த மாவை வந்து ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு,
கண்டிப்பாக இதில் உப்பு மிஸ் பண்ணாமல் போடுங்க. ரெண்டு மூணு தடவை இந்த மாவு வந்து நான் சலித்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அதுக்கிடையிலேயே பார்த்தீங்கன்னா எக்கு சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அது கூட ஒரு கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இந்த காஃபி பவுடரோட வாசனை ப்ரௌனிக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுத்துது. கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் இன்னொரு கால் கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஆயில் கால் கப்பும் மெல்டட் பட்டர் கால் கப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா அரை கப் அளவுக்கு மெல்டட் பட்டராகவே எடுத்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட் பீட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து நார்மலாக கேக் பேட்டர் மாதிரி லூஸாக இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் கூட சேர்த்துக்கோங்க. பட் இது இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக தான் இருக்குது. இது கூட நான் அரை கப் அளவுக்கு சாக்லேட் வந்து தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் கிரேட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் வந்து நல்லா தட்டி எடுத்திருக்கேன், ஏன்னா பேக் பண்ணி வரும்போது அந்த சாக்லேட் வந்து வாய் கடிப்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நான் 5 இன்ச் பேனில் பேட்டரை சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பட்டர் ஷீட் போட்டுட்டு மாவை சேர்த்துட்டேன். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சாக்லேட் சிப்ஸும் சேர்த்துக்கிறேன். பட் ஆல்ரெடி சாக்லேட் சிப்ஸ் நிறையவே உள்ளே இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் மேலே டெக்கரேஷனுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஓடிஜியை வந்து 10 நிமிஷம் 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸில் வச்சு பார்த்தேன். கொஞ்சம் பேக் ஆகாத மாதிரி இருந்தது. இன்னொரு 10 மினிட்ஸ் சேர்த்து வச்சேன். டோட்டலாக எனக்கு வந்து 35 மினிட்ஸ் ஆச்சு. 5 இன்ச் பேனில் பேக் பண்ணி எடுத்தேன். ஓடிஜியிலிருந்து கேக்கு வெளியே எடுத்ததுமே டக்குன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து அது அக்செப்ட் ஆகாதாமா. ஸோ அதனால் வந்துட்டு நல்ல கெட்டியான டவலை அந்த வாம்லேயே மூடி வச்சுட்டு கரெக்டாக 1 ஹவருக்கு அப்புறமா நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். சூடாக இருக்கும்போது கட் பண்ணோம் அப்படின்னா கேக்கு வந்து நிறைய உதுந்து வேஸ்ட் ஆகிடும், அது ஒரு பைண்டிங்காக சேர்ந்து வராது. சூப்பர் சாஃப்டாக இருந்தது, வாயில் வச்சதே கரைஞ்சி போகும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு கேக்கு. நீங்கள் கண்டிப்பாக ப்ரௌனி பிடிக்கும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 25 பீஸ் வந்தது. அடுத்த நாள் சாயந்தரமே இது தீர்ந்துடுச்சு. ஸோ அந்தளவுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது வீக்லி ஒன்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம். சத்ரீஷ் வந்ததும் அதில் வந்து சாக்லேட் சிரப் ஊற்றி தான் சாப்பிட்டான். அந்த சாக்லேட் வந்து உடச்சு போட்டோம்ல, எனக்கு சோம்பேறித்தனமா இருக்குதுன்னு சொல்லிட்டு 1-2 உடச்சு போட்டேன். அப்ப அந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி அங்கங்க அந்த ஜூசியா இருக்கு, செம்ம சூப்பர். அந்த காஃபி பொடி சேர்த்துனது அந்த காஃபி ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா சாக்லேட் அப்படியே முழுசா நின்றுருக்கு, அது பேக் ஆனதுல அப்படியே மெல்ட் ஆகி இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது இது. ஸோ எனக்கு வந்த ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் ஸ்பாஞ்ச் கேக் இது தான். இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் சொதப்பிச்சுன்னு சொல்லி முன்னாடி பிக்சர்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து ஓகே நார்மலாக நல்லா வர ஆரம்பிச்சுது. ஸோ கொஞ்சம் கண்டினியூ ஆக ஆக இன்னுமே சூப்பர் சாஃப்டாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு இந்த ஒண்டர் கேக் மாதிரி ட்ரை பண்ணேன், இதுவுமே சூப்பராக வந்திருந்தது. அது அடுத்தடுத்து ஒவ்வொன்றா புதுசு புதுசாக ட்ரை பண்ணேன். சாக்லேட் கேக்கு, சாக்லேட் கப் கேக்கு, கோதுமை ஆட் பண்ணி செஞ்சது. ஸோ இது எல்லாமே புதுசாக இருந்தது எனக்கு. பட் ஆனால் எல்லாமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா இடையில வந்து என்னோடய பர்த்டே வந்திருந்தது, அதுக்கு கேக்கு நானே பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. பட் ஏன்னா எனக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை. பட் இருக்கிறத வச்சு நான் பண்ணேன், ரொம்ப சூப்பர். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அப்பா ஓடிஜி வாங்கி நல்லா யூஸ்ஃபுல்லாக தான்ப்பா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கப் கேக் வந்து கோதுமை வச்சு பண்ணது, சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு அந்த கோதுமையோட ஸ்மெல் மட்டும் எனக்கு பிடிக்கலை. நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் வீட் கோதுமை மாவு வச்சு பண்ணுறதுக்கு, பர்ஃபெக்டாக என்னைக்கு வருதோ நான் அன்னைக்கு உங்களுக்கு அந்த ரெசிபி தர்றேன். பட் இப்போ வரைக்கும் மைதா மாவில் பண்ணோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போதைக்கு கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறேன்.
வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி நான் பண்ணுற ஈஸி மெத்தட் கேக்ஸ் எல்லாமே இனி வர்ற வ்ளாகில் ஒவ்வொன்றா நான் ஆட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வ்ளாக்ல அண்ட் வீடியோஸ்லாம் நான் பார்க்க வரேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.